வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய். இப்போ நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இங்கிலாந்து வர்சஸ் அயர்லாந்து 2009 வேர்ல்டு கப் பற்றி தாங்க. என்னடா என்ன மேட்ச் இது, எதுக்கு இதை பற்றி பேச போகிறாங்க, இதில் என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நடந்ததுங்க. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேஸ்டு டார்கெட்னால் இந்த அயர்லாந்து சேஸ் பண்ண 329 தாங்க. அதே மாதிரி வேர்ல்டு கப்பில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியும் இந்த மேட்ச்சில் தாங்க அடிக்கப்படுது. கெவின் ஓ பிரெயின் 100 runs of 50 balls அடிப்பாருங்க. இயர்லியராக ஹேடன் அடிச்சிருந்த அந்த 66 balls ரெக்கார்டை இவர் இந்த மேட்ச்சில் பீட் பண்ணுவார். இப்போ வாங்க நம்ம இந்த மேட்ச்சுக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கிலாந்து பேட்டிங் ஆடுறாங்க. இங்கிலாந்து பேட்டிங் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்ததுங்க. ஸ்ட்ராஸ், பீட்டர்சன், ட்ராட், பெல், காலிங்வுட், பிரேயர்னு இப்படி ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் பேட்டிங் லைன் அப்புங்க. அவங்களுக்கு ஸ்டார் ஸ்டட்டட் பேட்டிங் லைனப் ஏமாற்றக்கூடாது, அதுவும் இவங்க ஒரு மின்னோ டீம் அப்படின்றதுனாலேயே இவங்க இங்கிலாந்துக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அதிகமாக வந்து அவங்க நல்லா பேட்டிங் ஆடினாங்க. ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் பார்த்திங்கன்னா, அவர் தான் டீமோட கேப்டன். அவர் ஸ்டார்டிங்லேருந்தே அற்புதமாக ஆடி 34 runs 37 balls அடிப்பாருங்க. அதை கை பிடிக்கிற மாதிரி அப்படியே நம்ம கெவின் பீட்டர்சனும் 59 runs of 50 balls அடிப்பாருங்க. 7 4 2 6 சர மாதிரி அடிப்பாருங்க. பின்னாடி வந்த ட்ராட்டுங்க, ட்ராட்டு என்னடா டெஸ்ட் பேட்ஸ்மேன் தானே, ஒன் டேலாம் ஆட மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தப்புங்க. அவர் ஒன் டேலேயும் ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸும் நிறைய கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 92 runs of 92 balls, ஒரு காம் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் எப்படி ஆடணுமோ அப்படி பர்ஃபெக்டாக ஆடினார். ஃபாலோட் பை பெல், இயான் பெல். இயான் பெல் இப்போது ஏர்லி போப் இங்கிலாந்துக்கு இந்த இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்திங்கன்னா எப்படி அடித்தார், அதே மாதிரி ஷார்ட்ஸுங்கன்னா எப்படி சொல்ல, இப்போது ஏர்லி போப்போட குருஜி தான் இயான் பெல் அப்படின்னு சொன்னால் கூட அது தப்பு கிடையாதுங்க. அவர் ஃபேஸ் கட், அவர் அடிக்கிற ஷார்ட்ஸ், அவர் அடிக்கிற பொசிஷன் எல்லாமே இயான் பெல் மாதிரியே இருக்குங்க. அவர் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 81 of 86 balls அடிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே டாப் ஆர்டரில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி இங்கிலாண்டோட ஸ்கோர் வந்து 327 runs for 8 wickets அப்படின்னு வந்து நிற்குது. என்னடா 328லாம் அயர்லாந்து சேஸ் பண்ணுவாங்களா, இவங்க என்ன சொத்த டீம் இவனுங்க, அதுவும் இங்கிலாந்து சூப்பரான டீமு, ப்ராட், ஆண்டர்சன் மாதிரியான பவுலர்ஸ்லாம் இருக்காங்க, இவங்களை தாண்டி இவங்க எப்படி அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதாங்க அங்கே தவறு. அயர்லாந்து டீம் அப்படியே இந்த ரன்ஸை சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உள்ளே வராங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட கேப்டன் போர்ட்டர்ஃபீல்டு டக் அவுட் ஆகிடுவாருங்க. கோல்டன் டக் 0 of 1 balls அவுட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்டெர்லிங்கும் எட் ஜாய்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேருமே சிமிலரான ஸ்கோர்ஸ் 32 அவுட் ஆகிடுவாங்க. பட் ஸ்டெர்லிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடுவார் கொஞ்சம், ஆனால் எட் ஜாய்ஸ் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு வருவார். எட் ஜாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2007 வேர்ல்டு கப்பில் நம்ம மோர்கன் கூட சேர்ந்து நிறைய மேட்ச் நல்லா பேட்டிங் ஆடினார். இந்த மேட்ச் என்னாச்சுன்னா 32 runs of 61 balls அடிப்பார். ஆனால் அயர்லாண்டோட ஸ்கோர் என்ன பார்த்தீங்கன்னா 106 for 4 இருக்கும்போது இந்த மேட்சோட ஹீரோ கெவின் ஓ பிரெயின் உள்ளே வராருங்க. அவர் வந்தோடனே என்னடா இவர் வந்தால் மட்டும் என்ன அடிச்சிடுவாரா அப்படின்னு நல்லா நினச்சிட்டு இருந்தாங்க. அதுதாங்க இல்லை, அவர் கண்டிப்பாக அடிப்பாருன்ற நம்பிக்கை அவர் டீமுக்கு மட்டும்தான் இருந்தது. அவர் டீம் மட்டும் என்ன நம்பினாங்கன்னா கெவின் ஓ பிரெயின் ஜெயிச்சு கொடுப்பான், அவன் அடித்தான்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா 114 5 wickets மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் 5 wicket போயிடுச்சு, ஹாஃப் ஆஃப் தி சைட் இஸ் கான், இதுவே பவுலர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அயர்லாந்து ஜெயிக்க முடியுமா, என்னடா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற யோசனை இருந்தது. கெவின் ஓ பிரெயின் அதை பற்றிலாம் கவலையே படலைங்க. எனக்கு நான் அடிக்கணும், டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவர் கண்ணை மூடிட்டு அடித்தாருங்க. அவர் அடித்த ஒவ்வொரு அடியும் பளிச்சு பளிச்சுன்னு வந்ததில்ல, எல்லா பாலுமே 6 4 பறக்குது. அவரோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 113 of 63 balls, 13 4 6. அவர் அடித்த அடி எல்லாமே இங்கிலாந்து பவுலர்ஸ் கண்ணில் தெரியும், என்னடா இவன் இவன் இப்படி அடிக்கிறான், சேஸ் பண்ணுறவங்களா சேஸ் பண்ணுறவங்களான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் 100 runs of 50 balls அடிப்பாருங்க. எல்லாருமே ஷாக்கில் இருப்பாங்க, என்னது 50 ball 100 run, அதுவும் வேர்ல்டு கப் மேட்ச்லையா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் தெரிஞ்சுது வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலே அதுதான் ஃபாஸ்டஸ்ட் 100, ஹேடனோட ரெக்கார்டை இவர் பீட் பண்ணிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் ரன் அ பால் ஈக்குவேஷன் வந்துடுங்க. அந்த மேட்சோட ஃபஸ்ட் டைமில் வந்து ரன் அ பால் ஈக்குவேஷன் வந்திருக்கு. சரி அயர்லாந்து ஜெயிப்பாங்களா, 6 wicket போயிடுச்சு அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட் பால் சிங்கிள், யார் அடித்தா மூணி சிங்கிள் அடிக்கிறார். அதுக்கப்புறம் ஜான்ஸ்டன் என்ன பண்ணார், ஒரு பால் டிரைவ் பண்ணார், அந்த பால் கபார்ஸை தாண்டி ஒன்றுனா அயர்லாந்து டக் அவுட் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம், நம்ம இங்கிலாண்டை தோக்கடிச்சிட்டோம், அதுவும் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்சில் இங்கிலாண்டை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அயர்லாந்து டீம் கண்ணு ஃபுல்லாக இருந்தது. அந்த மேட்ச் இந்நாள் வரைக்கும் என்னால் மறக்க முடியாத மேட்சுங்க. அந்த மேட்ச்சில் பல ரெக்கார்ட்ஸுங்க, இந்த மாதிரி ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸ் இன் ஓடி, ஹையஸ்ட் ஸ்கோரர்,
ஃபாஸ்டஸ்ட்டு 100 பை மேன் இன் அ வேர்ல்டு கப், எல்லா ரெக்கார்டும் அந்த மேட்ச்சில் இருந்ததுங்க. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அற்புதமான மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நான் விஜய்.